Hi students, so இப்ப நம்ம பார்க்க போறது பிரவீன் பூர்வாத்ல காவ்யக்கு பரிபாஷா ஆர் விபாக் அப்படின்ற செகண்ட் டாபிக்ல வரக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸாம்ல பேப்பர் டூல ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர்ல 15 மார்க்ஸ் எஸ்ஸேவா உங்களுக்கு கேட்பாங்க. மகா காவ்யக்கே தத்துவம் கா பரீட்சை தேத்தே ஹுயே ஹிந்தி கே கிசி ஏக் ஆதுனிக் மகாகாவியக்கோ மகாகாவியக்கு கசௌட்டி பர் கசியே. அதாவது இந்த மகாகாவியத்தினுடைய தத்துவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷனை கொடுக்க சொல்றாங்க. அதுதான் மகாகாவியக்கு தத்துவம் கா பரீட்சை. ஸோ மகாகாவியம்னா என்ன, அதனோட ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துட்டு அந்த ஹிந்தி கே கிசி ஹிந்தியில இருக்கிற ஏதாவது ஒரு ரீசன்ட் மகாகாவியத்தை பத்தியான விளக்கத்தை வந்து கொடுக்க சொல்றாங்க. ஸோ அதாவது எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அதுதான் ஹிந்திக்கு ஹிந்தியில இருக்கிற ஒரு ரீசன்ட் மகா காவியம் பத்தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, மகாகாவியனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மகாகாவியக்கா பரீட்சை பந்த்கி திருஷ்டி சே ஸ்ரவ்ய காவிய கே தோ வேத ஹை யதா பிரபந்த முக்த. அதாவது ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னா நம்ம காதால கேட்கறது இல்லையா, அதாவது ஆடியோ, அந்த காதால ஒரு விஷயத்த கேட்டு அத அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிறது அந்த போயம். ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னா அந்த காதால கேட்கறது, காவியம் அப்படின்னா இந்த கவிதைன்னு சொல்லலாம். தோ பேதுகை பிரபந்த ஒண்ணு, இன்னொன்னு முக்த, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. பிரபந்த காவியக்கே பத்தியோ கே பீச் மே, ஸோ அந்த பிரபந்த காவியத்தினுடைய பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில தாரதமிய ரகத்தாக, தாரதமியா ஒரு சீக்வன்ஸ் இருக்குமா, அதாவது ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிளா எதுக்கு கொடுத்துருக்காங்க, ராமச்சரித்திரமான ஸ்காமாயணி ஆதே. சோ இந்த ராமச்சரித்திரமான ஸ்காமாயணி இது ரெண்டுமே மகாகாவியத்துக்கான எக்ஸாம்பிள். இதுல அந்த தாரதமிய அந்த சீக்வன்ஸ் வந்து இதுல இருக்குமா. இதுவே இந்த முக்து காவியம் செகண்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, இந்த முக்து காவியக்கே பத்தியோ கே பீச் மே, ஸோ இந்த முக்து காவியத்தினுடைய பேராகிராஃப்க்கு இடையில அந்த தாரதமிய நகீரகத்தாக ஒரு சீக்வன்ஸ் இருக்காது. சீக்வன்ஸ்னா என்ன, ஒரு கண்டினியூவேஷன். ஸோ எது இதெல்லாம் அது ஜெய்சே கபீர் கே தோஹே சூரதாஸ் கே பத்து ஆதி. ஸோ இது ரெண்டுத்திலுமே இந்த தாரதமியன்றது இருக்காது. ஸ்பூட் கவிதா ஏங் முக்து ஹௌத்திகை, இதுல ஸ்பூட் கவிதைகள்னு ஒன்று இருக்கு, அதாவது அடிக்கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல. ஸோ இது வந்து முக்து ஹோத்திகை, அதுவுமே வந்து அந்த அந்த முக்துன்ற வகை கீழே அந்த டைப்ஸ் கீழே வந்து அந்த ஸ்பூட்டு கவிதா எங்கேனும் இருக்கு, அதாவது இடிக்கவிதைகள், அதாவது ஒரு கருத்தை வந்து மையப்படுத்தி அதை பத்தியான இன்ஃபர்மேஷனை சொல்றது, அதுதான் இடிக்கவிதைகள் அப்படின்னு சொல்றது. மகாகாவிய அவர் கண்ட காவிய, அதாவது அடுத்தது என்ன, ஃபர்ஸ்ட் மகாகாவியன்னு என்னன்னு பார்த்துட்டோம். அதுல அந்த மகாகாவியத்துக்கும் கண்ட காவிய, மகாகாவியம்னா மிகப்பெரிய காவியம் அப்படியே கண்டினியூஷனா இருக்கும், கண்டு காவியன்றது பார்ட் பார்ட்டா இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். பிரபந்த காவியக்கே தோ வேத ஹோத்தேஹை, ஸோ இதுல பிரபந்த முக்து ரெண்டு பார்த்தோம் இல்லையா, இதுல இப்போ இந்த பிரபந்த வந்து ரெண்டா பிரிக்கிறோம், அது கீழே தான் இது எல்லாமே வருது. ஸோ அந்த பிரபந்த காவியம் மகா காவியன்னு ஒன்று பிரியுது, கண்டு காவியம். ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வந்து இந்த பிரபந்த காவியன்றது நம்ம சொல்றாங்க. மகா காவிய ஆக்கார் மேம்படாகை, அதாவது மகாகாவியம் அப்படின்றது பாக்குறதுக்கு உருவத்துல வந்து பெருசா இருக்கும். உருவம் மீன்ஸ் என்னது, அதோட சைஸ், அந்த மகாகாவியத்தினுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். உஸ்மே ஜீவன்கி அநேக ரூபத்தாக்கிய சாத் பூரே ஜீவன் கா சித்திரன் கியா ஜாத்தாகே. ஸோ அதுல நம்மளோட அந்த அந்த கதையில வரக்கூடிய ஜீவன்கி அநேக ரூபத்தா, அதுல நிறைய கேரக்டர்ஸ், அநேக ரூபத்தனா பலவிதமான கேரக்டர்ஸ், அநேக ரூபத்தாக்கே சாத் பூரே ஜீவன்கா, அவங்களோட கேரக்டர்ஸோட சேர்ந்து அவங்களுடைய ஃபுல் லைஃப பத்தியான வாழ்க்கை வரலாற்றை வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இஸ்மே பாத்திரம் கே சங்கியாபி அதிக் போத்தி ஹே, ஸோ இதுல அந்த கேரக்டர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆல்சோ ரொம்ப அதிகமா இருக்கும். ராமச்சரித்திரமான ஸ்காமாயினி சாகித் ஆதி ஹிந்திக்கே மகாகாவியகை. ஸோ இதுல இது மூணுமே வந்து மகாகாவியத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க என்ன அப்படின்னா, மகாகாவியக்கே பாரதிய லட்சன், அதாவது நம்மளோட இந்தியால இந்த மகாகாவியம்ன்றது எப்படி இருக்கு, அந்த மகாகாவியத்துல என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, ஸோ யாரை வந்து மையப்படுத்தி அந்த மகாகாவியம் எழுதப்படுது அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ். மகாகாவிய சர்க்கோங்மே பந்தாரகத்தாகை,
அது இந்த மகாகாவியம்ன்றது சர்கோமயம்னா அத்தியாயங்கள், அதாவது பார்ட்ஸ் பார்ட்ஸா இருக்கிறது. ஒரு ஒரு பார்ட்டா ஒரு ஒரு பார்ட்லயும் ஒரு ஒரு கருத்து இருக்கும், மீனிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு கருத்துலயும் ஒரு கேரக்டர்ஸ், ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கான கான்வர்சேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மகாகாவியம், மகாகாவியம்ன்றது அந்த அந்த பார்ட்ஸ் ஒரு ஒரு பார்ட்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களே, அதனால அது இணைக்கப்பட்டது. அதுதான் பந்தரகதாகனா, அத்தனை பார்ட்ஸ், நிறைய பார்ட்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு மகாகாவியம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட் உசே ஹம் சர்க்கபத்த ரச்சனா கஹதே ஹை. ஆனா இதை நம்ம என்னன்னு சொல்றோம், அதுதான் அதாவது அது ஒரு கண்டினியூஸ் ஆன ஒரு கிரியேஷன் படைப்பு, அதாவது தொடர்ச்சியான. நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தா மகாகாவியினாலே அந்த தாரதமியன்றது இருக்கும், அந்த சீக்வன்ஸ் இருக்கும்னு பார்த்தா அதுதான் சர்க்கபத்த ரச்சனா கஹதே ஹை, அதில் அது ஒரு கண்டினியூஷன் இருக்கும். இஸ்மேம் கம்சே கம் ஆட் சர்க்கு ஹோத்தி ஹே. ஸோ இதுலேயும் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் குறைஞ்சது கம்சே கம்னா குறைஞ்சது எட்டு சர்க்காவது இருக்கணும், எட்டு 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 பார்ட்ஸாவது இருக்கணும், பகுதிகளாக இருக்கணும், மினிமம் எட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எட்டு இது சேர்ந்தா தான் ஒரு மகாகாவியம்ன்றது சொல்லுவாங்களாம். மகாகாவியம் மெம்ஸ்ட்ரும் கார் வீர் கருணா இன் தீனோ மேம் கோயி ஏக்ரஸ் பிரதான் ரூபமே பாயா ஜாத்தாகே. ஸோ இந்த மகாகாவியத்தில் ஸ்ரிங்கார் ரஸ், வீர ரஸ், கருணா ரஸ், இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ரஸ் கண்டிப்பாக மகாகாவியத்தில் மையப்படுத்தி சொல்லியிருப்பாங்களாம். இன்கா நாயக் தீராதாத்த, சாரி தீரோதாத்த ஹோத்தாகே. ஸோ இதில் இருக்கிற அந்த ஹீரோ இருக்கா இல்லையா, ஹீரோ, ஸோ அவர் எப்பவுமே வந்து வீரம் நிறைஞ்சவராக தான் காமிப்பாங்களாம். அதுதான் தீரா தீரோதாத்த. இதுல இருக்கிற ஹீரோவே வந்து ரொம்ப வீரம் மிகுந்தவனா எடுப்பாங்க. இஸ்மே பாத்ரோ கி சங்கியா அதிக் ஹோத்தி ஹே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகாகாவியத்துல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆல்சோ அதிகமா இருக்கும். அதே தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வரும், ஏன்னா அது வந்து மகாகாவியத்துல என்னென்ன இருக்கும்ன்றதுக்கான குவாலிட்டிஸ். மகாகாவிய கதான இதிகாஸ் பிரசித்த யா லோக பிரசித்த ஹோத்தா ஹே. அதாவது இந்த மகாகாவியத்துல வரக்கூடிய கதானக் அப்படின்னா அந்த கதைக்கள, அந்த கதைக்கான மெயின் பர்சன் வந்து எப்படி இருக்கணுமா, யாரை சூஸ் பண்ணுவாங்களான்னா இதிகாஸ் பிரசித்த, அந்த வரலாற்று புகழ் பெற்ற, அப்படி இல்லைன்னா மக்கள் நாயகன், மக்கள் எல்லாரும் புகழக்கூடிய, மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விதத்துல தெரிஞ்சவங்களை தான் இந்த கதானக்கா போடுவாங்க. அப்பதான் அந்த கதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றதுனால அந்த மாதிரியான ஹீரோஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க, கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. மங்களாச்சரன் சே காவியக்க ஆரம்ப கியா ஜாத்தா ஹே. அதே மாதிரி மங்களாச்சரன்ன்றது அந்த வாழ்த்து வாழ்த்துன்னு சொல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மங்களகரமான ஒரு வாழ்த்து பாடலோட எப்பவுமே ஆரம்பிப்பாங்க. இஸ்மே வஸ்து நிர்தேஷ்வி ஹூத்தா ஹே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பொருள் நிறைந்ததா இருக்கும். இஸ்மேம் அதுதான் வஸ்து நிர்தேஷ்னா அதுல கான்செப்ட் வந்து இருக்கும், மெயின் கான்செப்ட்ஸ். இஸ்மேம் சஜ்ஜனோகா யசோகான் கியா ஜாத்தா ஹே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இஸ்மேம்னு இந்த மகாகாவியத்தில் சஜ்ஜனோங் அப்படின்னா ஜென்டில்மேன், அதாவது நல்லவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றியான புகழ், யசோகான் அப்படின்னா புகழ்ச்சி பாடல் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அவர் துர்ஜனோங்கி நீந்தாபி கீ ஜாத்தே ஹே. துர்ஜனோங்னு யாரு, அந்த கெட்ட செயல்கள் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி திட்டியுமே, அவங்கள பற்றியான குறைகளை சொல்லியுமே இந்த மகாகாவியத்தில் இருக்கும். அதாவது நல்லவங்களுடைய நல்ல குணங்களும் புகழ்ச்சியும் கெட்டவங்களுடைய தவறுகளையும் இதில் சுட்டி காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏக் சர்க்குக்கே சபி பத்தோமே ஏக் ஹி சந்த் கா பிரயோக கியா ஜாத்தா ஹே. அதாவது ஏக் சர்க்னா ஒரு பாட்டில் ஒரு பகுதியில், சபி பத்தோமே அந்த ஒரு பாட்டில் ஒரு அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா லைன்ஸ்லையுமே ஏக் ஹி சந்த் அந்த பேராகிராஃபில் ஒரே சந்த் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாகவே அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாகவே ஒரே சந்த் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா சர்க்குக்கு அந்தீம் பத்துமே சந்த் பதல் தாகை. ஆனா அந்த சர்க்கினுடைய அந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல அந்த சந்த் வந்து சேஞ்ச் ஆயிடுமா, சேஞ்ச் ஆயிட்டு ஜோ அக்கலே சர்க்குக்கா சந்த் ஹோத்தாகே. ஸோ அடுத்து வரக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய சந்த் வந்து அதுல கண்டினியூஷன் ஆக ஆரம்பிச்சிரும். இஸ்மே பிரகிருதி சித்திரன் வி கூபுக்கியா ஜாத்தாகே. ஸோ இதுல அந்த இயற்கையை பத்தியான வருணனையும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்களே அந்த மகாகாவியத்துல, கேரக்டர்ஸோட சேர்ந்து இயற்கையை பத்தியும் அதுல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாரதிய லக்ஷன், மகாகாவியத்தை பத்தியான பாரதிய லக்ஷன், நம்ம நாட்டு நம்ம இந்தியர்களுடைய அந்த மகாகாவியம் எப்படி இருந்தது அப்படின்றது.
நெக்ஸ்ட் பாஷ்சாத்திய லக்ஷனுக்கு சிருஷ்டிசே மகாகாவிய. பாஷ்சாத்திய அப்படின்னா வெஸ்டர்ன், மேற்கத்திய. ஸோ அந்த வெஸ்டர்ன் இதில் ஒரு மகாகாவியம்ன்றதை அவங்க எப்படி வந்து அதை எழுதினாங்க. பாஷ்சாத்திய மதானுசார் மகாகாவியமே நிமநலகித் லக்ஷன் பாயே சாத்தியே. ஸோ அந்த வெஸ்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாகாவியம் இந்த ஃபாலோவிங், அதாவது நிமநலகித் அப்படின்னா ஃபாலோவிங் குவாலிட்டிஸ் வந்து வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மகாகாவிய புரகதாக்கார் கா பிரகதனீய காவிய ஹோத்தாஹே. அதாவது அது ரொம்ப பெருசாக, இதுவுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நரேட்டிவ், அதாவது ஒன்று ஒன்று பற்றியும் நல்ல டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. இஸ்மேம் ஜாதிய பாவ் பிரமோக ஹோத்தாஹே. ஸோ இதில் ஜாதி அப்படின்னு அந்த கேஸ்ட், அந்த மத சம்பந்தமான உணர்வுகளை வந்து மையப்படுத்தி எழுதியிருப்பாங்க. இஸ்மேம் படா ஜாத்திய சங்கர்ஷ திகாயா ஜாத்தாஹே. ஸோ இதில் மிகப்பெரிய ஜாதி ஜாதி மோதல், அதாவது கேஸ்ட் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஜாதியை வச்சு சண்டை போட்டுக்கிறத இதில் காமிச்சிருப்பாங்களாம். அதாவது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்றத வச்சு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இஸ்கா விஷய பரம்பராசி பிரதிஷ்டித் அவர் லோக பிரசித்த ஹோத்தாஹே. ஸோ இதில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் விஷயம்னா இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பரம்பராசை பிரதிஷ்ட, அதாவது பரம்பரை பரம்பரையாக ரொம்ப சிறப்பு பெற்ற மற்றும் லோக பிரசித்த, மக்களால் ரொம்ப ஃபேமஸான இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிற ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து தான் இதில் எழுதுவாங்களாம். இஸ்கி பாத்திர, ஸோ இதில் கொடுக்குற அவங்க கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வீர் ஹோத்தே ஹே, ரொம்ப வீரமான கேரக்டர்ஸாக தான் உருவாக்குவாங்களாம். உன்கா சம்பர்க், ஸோ அவங்களுடைய கான்டாக்ட், அவங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவ் தேவி தேவதாவோங்ஸே ஹோத்தா ஹே. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் வந்து எப்பவுமே தேவ தேவதாவோங்க கிட்ட தான் இருக்குமா, தேவர்கள் கடவுளை பற்றி. நாயக்கு கே ஈர்த் கிர்தஹி பூரி கதா குமதி ஹே. ஸோ நாய, அதாவது அந்த கதை ஃபுல்லாகவே வந்து அந்த ஹீரோவை பற்றி தான் சுற்றி சுற்றி வருமா, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யாருக்கிட்ட எப்படி சண்டை போடுறாரு, ஸோ என்ன கருத்து சொல்கிறாரு அப்படின்றத நாயக்குக்கே ஈர்த்து கீர்த்து அப்படின்னா ஹீரந்தேர் பூரி கதா, அவரை பற்றியே தான், அவர் என்ன பண்ணுறாரு எங்கே போகிறாரு வராருன்றதையே சுற்றி சுற்றி இருக்கும். பூரி மகா காவியமே ஏகி சந்துக்காம் பிரயோக கியா ஜாத்தாஹே. ஸோ இந்த முழு காவியத்திலையுமே ஒரே சந்து தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இஸ்கி ஷைலி மேம், ஸோ இஸ்கி ஷைலினா இந்த மகாகாவியம் இருக்குல்ல அதனுடைய ஸ்டைல் ஆஃப் இது, அந்த காவியம் வந்து ஷாலினத்தா பனிரஹி ஹே. ஸோ அதனுடைய ஸ்டைலு சிவிலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ரொம்ப பண்புள்ளதாக இருக்கும், ரொம்ப நாகரிகமாக அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஜ்கல்கே மகாகாவிய, அதாவது ஆஜ்கல்னா இப்போத்திய ரீசன்ட் டைம்ஸ், இப்போ இருக்கிற மகாகாவியங்கள் எப்படி இருக்கு. ஆஜ்கல்கே மகாகாவிய பிராச்சீன் கால்கே மகாகாவியசே ஏக் பிரகாசே பின்னகை. அதாவது இப்போ இருக்கிற அந்த மகாகாவியம் இருக்கு இல்லையா, அது வந்து பிராஜின் கால்கே மகாகாவியசே, பிராஜின் கால்னா அந்த ஏன்ஷியன் டைம், அந்த காலத்து மகாகாவியத்திலிருந்து ஒரு விதத்தில் ஏக் பிரகார் ஒரு விதமாக அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. என்ன அப்படின்னா ஆதுனிக் மகாகாவியக ஆக்கார் உத்னாபடா நகிஹே. இப்போ ரீசண்ட் மகாகாவியம்லாம் அந்த சைஸ்ல அந்த அளவுக்கு பெருசாக இருக்குல்ல. மங்களாச்சரண் பி பாயா நகி ஜாத்தா, இப்போ இருக்கிறதுல வந்து அந்த வாழ்த்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அந்த வாழ்த்துன்னு சொல்லுவாங்களே அது வந்து கிடையாது. நாயக்குக்கே குணம் மேம்பி பரிவர்த்தன் ஹோகையாகே. ஸோ அந்த ஹீரோ இருக்கலையா மெயின் கேரக்டர்ஸ், அவங்களுடைய குணத்துலேயுமே மாற்றங்கள் இருக்கு. அப்போலாம் வீரம் நிறைந்தவங்களை மட்டும்தான் ஒரு ஹீரோவாக காமிப்பாங்க, பட் இப்போ வந்து அது சேஞ்ச் ஆயிருக்கு. அதுதான் குணோங் மேம்பி, அவங்களோட கேரக்டர்ஸ்லயும் பரிவர்த்தன் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஆதுனிக் மகாகாவி, ஆஜ்கல்கே மகாகாவியன்னு சொன்னோம் இல்லையா, ஆதுனிக் மகாகாவிய, ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மகாகாவியத்தை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி இப்போ இருக்கிற மகாகாவியம் இருக்கு அப்படின்றதுக்கு. இந்த காமாயணின்ற மகாகாவியத்தை ஒரு உதாரணமா எடுத்து அதுல என்னென்ன வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ இது கொடுத்துருக்கிறது. அதுதான் ஆதுனிக் மகாகாவியம் காமாயினி, இப்போ ரீசண்ட் மகாகாவியம் காமாயினி. இது யார் எழுதினாங்க அப்படின்னா சத்துர்முகி பிரதீபா சம்பன்ன ரச்சனாக்கார். அதாவது சத்துர்முகினா எல்லாவற்றிலும் சிறந்தவரான சம்பன்ன புகழ்பெற்ற படைப்பாளர், ரச்சனாக்கார்னா படைப்பாளரான ஜெயசங்கர் பிரசாத் அவருடைய குருத்னா அவருடைய படைப்பு. ஸோ அவரோட படைப்பான காமாயினி மகாகாவியக்கோ ஹம் மகாகாவிக்கே லக்ஷணோக்கே ஆதார்பல் கஸ்ரத்தேக்கே. ஸோ இவருடைய அந்த காமாயினின்ற மகாகாவியத்தை நாம ஒரு மகாகாவியம் எப்படி இருக்கணும் அப்படின்ற லட்சத்துக்கான ஆதாரமா இதை நம்ம வந்து கொடுக்குறோம். அதுதான் ஹம் மகாகாவிக்கே லக்ஷணோக்கே ஆதார்பர், ஒரு மகாகாவியம்னா எப்படி இருக்கணும்ன்ற லட்சணத்துக்கு
ஜெயசங்கர் பிரசாத்தினுடைய காமாயின் என்ற மகாகாவியம் சொல்லப்படுது. எப்படி? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, காமாயினி ஏக சர்க்குபத்த ரச்சனாகே. ஸோ ஆல்ரெடி நம்ம என்னன்னு பார்த்தோம், காமாயணன்றது ஒரு அந்த எல்லா பேராகிராஃப்ஸும் அந்த நிறைஞ்ச ஒரு கிரியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது தொடர்ச்சியான ஒரு தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு கதை. இஸ்மே பந்த்ராஹ சர்க்குகை. ஆனா இதுல வந்து எத்தனை சர்க்கு இருக்கா, எப்பவுமே வந்து ஒரு மகாகவியில மினிமம் 8 இருக்கணும். இதுல பந்த்ராஹ சர்க்கு 15 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. காமாயினிக்க நாயக்க ஹை மனு. இதுல காமாயினியோட நாயக் யாருன்னு பார்த்தோன்னா மனு அப்படின்னு சொல்றாங்க. வ இதிஹாஸ் பிரசித்த நாயக்கை. ஸோ இவன் யாரு அப்படின்னா வரலாற்று புகழ்பெற்ற ஒரு நாயகன். வ தேவ் குலக்காகை. அவங்க யாரை சேர்ந்தவங்க, தேவ குலத்தை சார்ந்தவங்க. நம்ம ஏற்கனவே வெஸ்டர்ன்ல என்ன பார்த்தோம், தேவி தேவிதாவங்க சே. அவங்க எப்பவுமே யார் கூட தான் எல்லா கான்வர்சேஷன் வச்சுப்பாங்கன்னா தேவர்கள், தேவி தேவிதாவும். இதுல இவங்க இந்த மனுன்றவன் தேவ குல, அவன் தேவர் குலத்தை சார்ந்தவனா இருக்கான். ஜாதியை பத்தி சொல்லியிருக்காங்க. உஸ்மே ஏன்னா அதுல நம்ம வெஸ்டர்ன்ல என்ன பார்த்தோம், மோஸ்ட்லி அந்த ஜாதிய பாவ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. மோஸ்ட்லி வெஸ்டர்ன்ல அந்த ஜாதிய பாவுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜாதிய மோதல்களை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இங்கேயும் பாருங்க, அவன் வரலாற்று பிரசித்த பெற்றவனா இருக்கான், அவன் தேவ குலத்தை சேர்ந்தவனா இருக்கான். உஸ்மே தீரோதாத்த குண மௌசூத் ஹை. ஸோ இதுல பாருங்க, தீரோதோத்துல நம்ம என்னன்னு பார்த்தோம், வீரம் நிறைந்த வீரங்கள் வீரகுணம் நிறைந்தவனா இருக்கான். மௌசூத் அப்படின்னா இருந்த மௌசத் தான் நிறைய இருக்கு, அவங்க கிட்ட வீரத்திற்கான குணம் நிறைய இருக்கு. காமாயினி மேம் கம் சங்கியா மேம் ஹி பாத்திர ஹோத்திஹே. ஸோ ஆனால் இந்த காமாயினில ரொம்ப ரொம்ப நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா மனு, ஸ்ருத்தா, இடா ஆதி தீன் ஹி பிரதான் பாத்திரஹே. இதுல மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா மனு, ஸ்ருத்தா, இடா. காமாயினி மேம் ஸ்ருங்கார் அவர் கருணா ரஸ்கிஹி பிரமுகத்தாகை. ஸோ காமாயினின்ற மகாகாவியத்துல ரெண்டு ரஸ் தான் மெயினா யூஸ் பண்றாங்க, என்னன்னா ஸ்ருங்கார் அவரு கருணா ரஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ்கி கதாவஸ்து இதிகாசிக் ஹை. ஸோ இதுல இருக்கிற கதாவஸ்துனானது அந்த கான்செப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல யூஸ் பண்ற கான்செப்ட் மோஸ்ட்லி வந்து இதிகாசிக், அதாவது இந்த வரலாற்று சம்பந்தமான கான்செப்டை தான் எடுத்திருப்பாங்க. ஆதிமான மனுக்கி கஹானிகை. இது அந்த மெயின் பர்சன் இருக்காங்களே அந்த காலத்து மனிதர்களான அந்த காலத்தை சேர்ந்தவனான அந்த மனு பத்தியான கதை. காமாயினி மே மங்களாச்சரன் நகிஹை. ஸோ அந்த காமாயினின்ற மகாகாவியத்துல மங்களாச்சரன் கிடையாது. பிர்பி இருந்தாலும் இஸ்கே பிரதம் பத்திய. இதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தோம்னா ஹிமகிரிக்கே கோஹம் மங்களாச்சரன் கே ரூபமே மான் சக்திஹை. இதுல அந்த இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே எப்பவுமே அந்த மங்களாச்சரன்றது ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா, அதனால இதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபான ஹிமனகிரிக்கே அப்படின்றது தான் இதுல மங்களாச்சரன்னா எடுத்துக்கிறாங்களாம். அதுதான் மங்களாச்சரன்கே ரூபமேம், அதை ஒரு வாழ்த்தா எடுத்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ட மங்களாச்சரன்னா எடுத்துக்கிறாங்களாம். இஸ்மே நிஷ்கிரியதாக்கி நீந்தா கற்கே ஆத்ம விஸ்வாஸ் பர் ஜோர் தியா ஜாத்தாஹே. அதுல இதுல வந்து நிஷ்கிரியதாக்கி அவங்க செய்யற அந்த தேவையில்லாத விஷயங்கள், மற்றவங்களை துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து திட்டி அதை பத்தி எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆத்ம விஸ்வாஸ் பர் ஜோர், ஆத்ம விஸ்வாஸ்னா ஒரு தன்னம்பிக்கையோட எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சப்போர்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. காமாயினில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம், அதாவது தேவையில்லாத செயல்களை செய்யாம நம்ம மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் வச்சு எந்த ஒரு செயலையும் செய்யணும். இஸ்கே ஹரேக சர்க்கு மேம் ஏகே சந்து பாயா ஜாத்தாஹே. ஸோ இதுல ஒவ்வொரு சர்க்குலையுமே ஒரு ஒரு சந்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இஸ்மே பிரகிருதி சித்திரன் வி கூபுகியா கயாஹை. ஸோ இதுல அந்த இயற்கையை பத்தியான வருணனையும் நல்லா சொல்லியிருக்காங்க. காவியக்கே ஆரம்பம் ஆரம்ப சே அந்த பிரகிருதிக்கா வர்ணன் சுந்தர் டங்கு சே கியா கயாஹை. இந்த காவியத்துல ஆரம்பத்திலிருந்து அந்த தக்கு லாஸ்ட் வரைக்கும் பிரகிருதிக்கா வர்ணன் இயற்கை பத்தியான வர்ணனைய சுந்தர் டங்கு சே கியா கயாக ரொம்ப அழகான முறையில சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் தான் இந்த காமாயினை பத்தியான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இஸ் பிரகார் காமாயினி மகாகாவியக்கே பிராய சபி லக்ஷணம் சே பரிபூர்ணஹை. ஸோ இந்த இதை வச்சு பார்க்கும்போது இப்படித்தான் காமாயினின்ற மகாகாவியம் பொதுவாகவே எல்லா வித லக்ஷணங்களோட முழுமை பெற்று இருக்கு. ஏக சஃபல் ஆதுனிக் மகாகாவியகை. ஸோ அதனால இது என்னன்னு சொல்றாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மாடர்ன் ரீசன்ட் டைம்ஸ் மகாகாவியம், ஒரு
புதிய ஒரு மகாகாவியம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா?